குழந்தைகளுக்கான குட்டி நிதி கதைகளுக்கு சோனிகா டெக் கிட்ஸ் சமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த கதையோட பேரு நல்ல நண்பர்களின் சகவாசம். முன்னொரு காலத்துல ஒரு ராஜ்யம் இருந்தது. அதுக்கு ஒரு அரசன் இருந்தார். அந்த அரசனுக்கு ஒரு மகனும் இருந்தாரு. அவனோட தோழர்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இருந்தது. அரசன் அவனை எச்சரிக்கையும் செஞ்சாரு. அவங்களோட சவகாசம் வச்சதுனால அவனும் கெட்ட பழக்கங்களை கத்துக்கிட்டு கெட்ட வழியில போவான். பெரியவனாகி அரசனாகும் போது அவனால ஒரு நல்ல ஆட்சி செய்ய முடியாது. ஆனா அவன் தன்னோட அப்பா சொன்னதை மதிக்கவே இல்லை. ஒரு நாள் ஒரு முனிவர் அந்த ராஜ்யத்துக்கு வந்தாரு. அவரோட விவேகமும் ஞானமும் ரொம்ப பிரசித்தம். அரசன் முனிவரை பார்த்து தன்னுடைய பிரச்சனைய சொல்ல வந்தாரு. அரசன் முனிவர்கிட்ட சொன்னாரு, ஓ மகா முனிவரே, என் மகனை என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமாவும் சோகமாவும் இருக்கு. அவனுக்கு சரியான நண்பர்கள் இல்ல. இவன் பெரியவனாகி கெட்ட அரசனா ஆயிடுவானோன்னு பயமா இருக்கு. உங்களால ஏதாவது செய்ய முடியுமா? முனிவர் அரசன் கிட்ட சொன்னார், ஓ அரசே, அவனை என்கிட்ட அனுப்புங்க. என்ன செய்ய முடியும்னு பாக்கிறேன். கவலைப்படாதீங்க. மறுநாள் அரசன் தன்னுடைய மகனை முனிவர்கிட்ட அனுப்பி வச்சாரு. மகன் முனிவர்கிட்ட போனதும் சொன்னான், ஓ முனிவரே, என்ன என்னோட நண்பர்களை விட சொல்லாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை சொல்ல போகிறதில்ல. முனிவர் புன்னகிச்சாரு, இல்லை மகனே, நான் உன்னை உன் நண்பர்களை விட சொல்ல போறதில்ல. நான் உனக்கு ஒரு சின்ன சோதனை பண்ணி காட்ட போறேன். சோதனைங்கிற வார்த்தையை கேட்டு அரசகுமாரனுக்கு முனிவர் என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்துடுச்சு. முனிவர் மூணு கொப்பிகளை எடுத்துட்டு வந்து அவனுக்கு எதிரே வச்சாரு. ஒரு கோப்பையில முனிவர் கரித்தூள் போட்டார். ரெண்டாவதுல சுண்ணாம்புத்தூள், மூணாவதுல சந்தனத்தூளும் போட்டாரு. அந்த பையனை மூணு கோப்பைகள்லயும் கொஞ்சம் தண்ணி விட சொன்னாரு. ராஜகுமாரன் கோப்பைகள்ல தண்ணி விட்டாரு. அப்படி தண்ணி விடும்போது அவன் கவனிச்சான், கரித்தூள் இருக்கிற கோப்பையில தண்ணி கருப்பாவும் சுண்ணாம்புத்தூள் இருக்கிற கோப்பையில தண்ணி வெள்ளையாவும் மாறிடுச்சு. சந்தனத்தூள் இருந்த கோப்பையில தண்ணி விட்டதும் தண்ணி நல்ல மணக்க ஆரம்பிச்சிடுச்சு. இத அவன் செஞ்சதும் முனிவர் ராஜகுமாரன் கிட்ட கேட்டார், இதிலிருந்து உனக்கு என்ன தெரியுது மகனே? ராஜகுமாரனுக்கு முனிவர் சொல்ல விரும்பினது புரிஞ்சிடுச்சு. அவன் சொன்னா, எனக்கு புரிஞ்சிடுச்சு முனிவரே, நான் தண்ணி மாதிரி. நான் யாரோட சேரனோ அவங்களோட குணங்கள் எடுத்துக்கிட்டு அவங்கள மாதிரியே மாறிடுவேன். மூணு கோப்பைகள்லயும் ஊத்தின தண்ணி ஒன்னேதா, ஆனா அது எந்த சாதனத்தோடு கலந்துச்சோ அப்படியே மாறிடுச்சு. எனக்கு இந்த பாடம் நல்லா புரிஞ்சிடுச்சு. ஓ முனிவரே,
இன்னிலிருந்து நான் நல்லவங்களோட தான் சேருவேன். முனிவர் சொன்னார், ஓ ராஜகுமாரா, உனக்கு இந்த பாடம் புரிஞ்சதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்னு நல்லா நினைவுல வச்சுக்க, நீ பெரியவனாகி அரசனாகும் போது உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னை நம்பி இந்த ராஜ்யத்துல வாழ்ற எல்லா மக்களோட வாழ்க்கையும் உன்னால பாதிக்கப்படும். அதனாலதான் ஒரு ராஜ்யத்தோட அரசனுக்கு நிறைய நல்ல குணங்களும் நல்ல நண்பர்களும் வேணும். இந்த கதையோட கருத்து என்னன்னா, யாரோட பழகிறீங்கன்றத கவனிங்க. ஏன்னா நண்பர்களோட சகவாசம் உங்க குணத்தை நிர்ணயிக்கும்.